அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது அலகு 3 பாடம் 5, சரிங்களா? செரித்தல் மற்றும் உட்கிரித்தல். அதுக்குள்ளே எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்துருக்கும், ஐயோ நான் அலகு 2 4 பாடம் எடுக்கலை அப்படின்னு. அந்த பாடம் வந்து அப்புறமா எடுத்துக்கலாம், இல்லை? ஸோ எது நம்மளுக்கு இப்போ ரொம்ப முக்கியமானதோ அதை மட்டும் தான் எடுக்க போகுது. அதனால் இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்கும். ஸோ இந்த பாடத்தை வந்து பார்க்கலாம். செரித்தல் மற்றும் உட்கிரித்தல். எல்லா உயிரினங்களுக்கும் உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு, உணவு எடுக்கணும், செரிக்கணும், உட்கிரிக்கணும், தன்மயமாதல், இந்த மாதிரியான பொதுவான பண்புகள் எல்லா உயிரினங்களுக்கும் அடிப்படையான ஒரு முக்கியமான பண்பாக இருக்கும், சரியா? அது ஒரு செல் உயிரினமாக இருந்தாலும் சரி, பல செல் உயிரினங்களாக இருந்தாலும் சரி, எந்த உயிரினமாக இருந்தாலும் ஃபுட் எடுக்கிறது, உணவு எடுத்துக்கிறது வந்து அடிப்படை செயல், சரியா? உட்கிரித்தல், உட்தன்மயமாதல், எல்லாமே இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா செயல்களும் பார்த்திங்கன்னா அடிப்படையாக இருக்கக்கூடிய செயலாக தான் இருக்கும். ஸோ அந்த உணவை எப்படி வந்து எடுத்துக்குது, அந்த எடுத்துக்கூடிய உணவு வந்து எப்படி வந்து செரிக்குது, சரியா? எப்படி வந்து அது வந்து ஜீரணமாதல்னு சொல்லுவோம் இல்லையா, எப்படி வந்து ஜீரணமாகுது, ஜீரணமான உணவு எப்படி வந்து உட்கிரித்தல், தன்மயமாதல், இந்த மாதிரியான செயல்கள்லாம் எப்படியால் நடக்குது ஒரு உயிரினத்தில். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா உச்சரித்தல் மற்றும் உட்கிரித்தல் அப்படின்ற அந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இந்த பாடம் உள்ளடக்கம், இந்த பாடத்தில் என்னென்ன இருக்குது, என்னென்ன தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து செரிமான மண்டலம், சரியா? செரிமான மண்டலம் என்ன அப்படின்னு பார்க்கலாம், சரியா? செரிமான மண்டலம் என்ன இருக்குது, அது என்ன, எங்கேருந்து எது வரைக்கும், எங்கே தொடங்கி எங்கே முடியுது, எது வரைக்கும் இருக்குது, சரி, அது தெரிஞ்சுக்க போகிறோம். அதோட முக்கியமான வேலைகள் என்ன, எப்படி எடுத்துக்கூடிய உணவு, எடுக்கப்பட்ட உணவு எப்படி வந்து செரிமானம் அடையுது. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த செரிமான மண்டலத்தை பார்க்கலாம். அதற்கு உணவு செரித்தல் மற்றும் செரிமான நொதிகளின் பங்கு, சரியா? உணவு எப்படி செரிக்கிறது, இந்த செரிக்கக்கூடிய உணவுக்கு என்ன, எது வந்து உறுதுணையாக இருக்குது, இது வந்து துணையாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த செரி எடுக்கப்பட்ட உணவுக்கு செரிக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நொதி, சரியா? எல்லாத்துக்குமே நொதி அப்படின்ற ஒரு இது இருந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அது வந்து எடுக்கப்பட்ட உணவு வந்துன்னா செரிமானம் அடையும், சரியா? அது வந்து உணவு வந்து ரொம்ப மென்மையாக ஆக்கிட்டு அதுலேருந்து நமக்கு தேவையான ஒரு ஆற்றலை எடுக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த நொதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது என்னென்ன இருக்குது பங்களா பார்க்கலாம். இதை தவிர்த்து புரதம் இருக்குது, கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்புகள் ஆகியவை உட்கிரித்தல் மற்றும் தன்மயமாதல், சரியா? ஸோ அதில் என்னென்ன இருக்குது, புரதம் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, கொழுப்பு இருக்குது, இதெல்லாமே எப்படி வந்து உட்கிரித்தல் செயல் நடக்குது, தன்மயமாதல் செயல் வந்து எப்படியால் நடக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து பார்க்க போகிறோம். அதை தவிர்த்து கழிவு வெளியேற்றம், கழிவு எப்படி வந்து தேவையில்லாத பொருட்கள்லேருந்து எப்படி வெளியேறுது, கார்போஹைட்ரேட்டுக்கு புரதங்கள் மற்றும் கொழுப்புகளின் கலோரி மதிப்பு, கார்போஹைட்ரேட் என்ன இருக்குது, புரதம் என்ன இருக்குது, கொழுப்புகளின் கல்லூரி மதிப்பு, ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன இதெல்லாம் இருக்குது தெரிஞ்சுக்கலாம். உணவு ஊட்டம் மற்றும் செரிமான குறைபாடுகள், இல்லையா? உணவு ஊட்டம் அது எப்படின்னா என்ன, அந்த செரிமான குறைபாடுகள், உணவு சரிவர எடுத்துக்கலாம் என்ன மாதிரியான குறைபாடுகள்லாம் ஏற்படுது அப்படின்ட்டு இந்த பாடப்பகுதியில் நம்ம என்ன பண்ண தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ இது வந்து பாட உள்ளடக்கம். நெக்ஸ்ட்டு அடுத்த கற்றலின் நோக்கம், இந்த பாடத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு போகலாம். கற்றலின் நோக்கம், உணவு பாதை மற்றும் செரிமான சுரப்பைகளை அடையாளம் கண்டு அதன் பகுதியில் விளக்குதல், தெரிஞ்சுக்கலாம். உணவு பாதை எங்கேருந்து எது வரைக்கும் இருக்குது, செரிமான சுரப்பிகள் என்னென்ன இருக்குது, அது எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, அதை தெரிஞ்சுக்கலாம். அதோடய வேலை என்ன தெரிஞ்சுக்கலாம். உணவு பாதையின் வெவ்வேறு பகுதிகளில் நடைபெறும் செரித்தல் நிகழ்வுகள் கற்றல், உணவு பாதையின் வெவ்வேறு பகுதியில் நடைபெறும் செரித்தல், சரிங்களா? ஸோ இப்போ வாய்ப்பகுதி இருக்குது, உணவு பாதை அப்படின்னு சொன்னால் வாயிலேருந்து மலதுவாரம் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த உணவு பாதை அப்படின்னு சொல்லணும். இந்த வாய்ப்பகுதியில் என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்குது, அங்கே என்னென்ன எப்படி வந்து நடக்குது, சரிங்களா? ஸோ வாயிலிருந்து போகக்கூடிய உணவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உணவு குழாய் சொல்லும், உணவு குழாயில் என்ன மாதிரி நடக்குது, அதுக்கப்புறம் இறப்பல் எப்படி நடக்குது, அதுக்கப்புறம் சிறுகுடல், அதுக்கப்புறம் பெருகுடல், அதுக்கப்புறம் மலக்குடல், இதெல்லாமே எப்படியெல்லாம் நடக்குது, என்னென்ன எடுத்துக்குது, இதெல்லாம் எடுத்துக்கலாம், அதெல்லாம் பார்க்க போகிறோம். அடுத்து செரித்தலில் நொதிகளின் பங்கை அறிதல், சரியா? செரிக்கிறதுல நொதியினோட பங்கு என்ன, சரியா? ஸோ அதை தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு செரிமான குறைபாடுகளுக்கான அறிகுறிகள், உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னா உணவு எடுத்துக்கிறோம், இல்லாட்டி நம்ம எடுத்துக்கூடிய உணவு என்ன பண்ணால் சரி வர ஜீர்ணமாக மாட்டேங்குது. ஸோ அந்த ஜீர்ணமாகலாம் என்ன மாதிரியான ஒரு நோய் ஏற்படும், அந்த நோய்க்கான முதல் அறிகுறி என்ன தெரிஞ்சுக்கலாம். உணவூட்ட கோளாறுகள் மற்றும் உணவு பாதை கோளாறுகள் ஆகியவற்றை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், உணவூட்ட கோளாறு எப்படி இருக்கு, என்ன இருக்குது, உணவு பாதையில் என்ன மாதிரியான கோளாறுலாம் ஏற்படும், அது எல்லாமே நம்ம என்ன பண்ணால் தெளிவாக வந்து இந்த பாடப்பகுதியில் தெரிஞ்சுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம் அனைவரும் உணவை உட்கொள்கிறோம், கண்டிப்பாக எல்லாமே என்ன பண்ணுன்னா உணவு வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிறோம். காலை சிற்றுண்டு எடுத்துக்கொள்ளாத நிலை நண்பகல் நம் உணர்வது என்ன, ஒரு வேலை ஏதோ ஒரு ரீசனால் நம்ம டைம் இல்லாமல் இருக்கலாம், வேலையோட ஒர்க்லோடு வந்து இல்லை, வேலை போல அதிகமாக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் வந்து
ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ அதனால் பண்ணால் காலையில் வந்து சிற்றுண்டி எடுக்காமல் இருப்போம். அந்த சமயத்தில் காலையில் சாப்பிடாத ஒரு சுச்சுவேஷனில் மதியம் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நடக்கக்கூடிய நம்ம உடலில் நம்ம வயிற்றுப்பகுதியில் நடக்கக்கூடிய அந்த அசௌகரியம் என்னெல்லாம் இருக்குது நம்ம பார்த்துருக்கோம். நாம் உண்ணும் உணவு ஆற்றலை அளிப்பதுடன் உடல் வளர்ச்சி மற்றும் பழுதுபட்ட திசுக்களை புதுப்பித்தல் ஆகியவற்றுக்கான ஆற்றலையும் கரிம பொருட்களையும் அளிக்கிறது. நம்ம உணவு எடுத்துக்கினா நம்ம வளர்கிறதுக்காக மட்டும் இல்லை, உடல் வளர்ச்சி இருக்குது, திசுக்கள் பழுதுபடைஞ்சால் அதை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு இது இருக்குது, நம்ம உறுப்புகளுக்கான ஒரு ஆற்றலை கொடுக்கறதுக்கான ஒரு வேலையை வந்து இருக்குது. ஸோ இவ்வளோ பார்க்க போகிறோம். மேல் நமது உடல் செயலி பணிகளை ஒழுங்குபடுத்தி ஒருங்கிணைக்கிறது. கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, விட்டமின்கள், தாது உப்புக்கள், நார்பொருட்கள் மற்றும் நீர் ஆகியவை நாம் எடுத்துக்கொள்ளும் உணவின் உட்பொருட்களாக உள்ளன. நம்ம சாப்பிட்றனா வெறும் சாப்பாடு மட்டும் இல்லை, சாப்பாடில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு ரொம்ப முக்கியமானது பாருங்கள். கார்போஹைட்ரேட் இருக்குது, புரதம் இருக்குது, கொழுப்பு இருக்குது, விட்டமின் இருக்குது, தாது உப்புக்கள், நார்பொருட்கள் மற்றும் நீர் ஆகியவை நாம் எடுத்துக்கொள்ளும் உணவின் உட்பொருட்களாக உள்ளன. நாம் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இருந்து உணவை பெறுகிறோம். நம் உணவில் உள்ள பெரிய மூலக்கூறுகள் அப்படியே நமது செல்களுக்கு நுழைய முடியாது, அப்படியே வந்து போக முடியாது. இப்போ சாப்பாடு எடுத்துக்கணும்னா சாப்பாடு எடுத்துக்கிற ரைஸு அப்படியே டைரெக்டாக வந்து உள்ளே போகுமா? அப்படியே உள்ளே போனாலும் அதுலேருந்து ஏதாச்சும் எனர்ஜி எடுக்க முடியுமா? இல்லை. நம்ம எடுத்துக்கூடிய அந்த அரிசியானது நல்லா மென்று, சாதத்தை நல்லா மென்று அதுலேருந்து என்ன பண்ணால் கூழாக்கி அந்த கூழில் என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மெல்லும் போதே அந்த நொதி என்சைம் அது என்ன பண்ணால் அது கூட இன்வால்வ் ஆகிட்டு அதை நல்லா அரைச்சி உள்ளே அனுப்பிச்சு உள்ளே போன உடனே உள்ளே இருக்க அந்த இறப்பை, திருகுடல், அங்கே இருக்கிற நொதி எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிட்டு அதை வந்து என்ன பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆற்றலை வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் இருக்குது. எனவே இவற்றை பகுத்து உட்கொறிக்கும் தன்மைக்கேற்ற சிறிய மூலக்கூறுகளாக மாற்றுவதற்கு செரிமான மண்டலம் தேவைப்படுகிறது. தாவரங்கள் உணவை தாமே தயாரிக்கும் தன்மையுடையவை. தன்னூட்ட உயிரிகாதல் அவற்றுக்கு செரிமான மண்டலம் தேவையில்லை. தாவரம்லாம் பார்த்தா அதுக்கு தேவையான உணவு அது என்ன பண்ணால் ஒளி சேர்க்கை, சூரிய ஒளி மூலமாக இருந்தால் அதுக்கு தேவையான உணவு அது வந்து உற்பத்தி பண்ணிக்கும். ஸோ அதனால் அது என்ன ஆட்டோ ட்ரோப் அப்படின்னு தனக்கு தேவையான உணவு தானே தயாரிச்சிக்கும். ஆனால் நம்மளாம் அது மாதிரிலாம் கிடையாது. நம்ம முழுக்க என்ன பண்ணணும்னா இந்த விலங்கு எல்லாமே என்ன பண்ணால் இன்னொன்று வந்து சார்ந்து தான் இருக்கும். இல்லையா, பிரசார் போட்டமுறை சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் தற்சார் போட்டமுறை ஒன்று இருக்கும், பிரசார் போட்டமுறை இருக்கும். தற்சார் போட்டமுன்னா அதுக்கு தேவையான உணவை அதுவே வந்து தயாரிச்சிக்கிறது தற்சார் போட்டமுறை. பிரசார் போட்டமுன்னா இன்னொரு விலங்கு இல்லை இன்னொரு தாவரத்தை அது என்ன பண்ணால் சார்ந்து இருக்கும், இன்னொரு உயிரினத்தை வந்து சார்ந்து இருக்கிறது வந்து பிரசார் போட்டமுறைன்னு சொல்லுவோம். அது இருக்குது. ஸோ அவற்றுக்கு உணவு மண்டலம் செரிமான மண்டலம் தேவையில்லை. உணவூட்ட பொருட்கள் நீர் மற்றும் மின்பகு பொருட்களை புறசூழ்ந்து பெற்று இரத்த சுற்றோட்டத்தின் வழியாக செல்களில் கொண்டு சேர்ப்பதே செரிமான மண்டலத்தின் முதன்மை பணியாகும். இல்லையா, வெளியிலேருந்து இருக்கக்கூடிய அந்த பொருட்களை எடுத்து நம்ம அரைச்சி அதிலேருந்து நம்மளுக்கு அந்த தேவையான இதை ஆற்றலை எடுத்து அந்த ஆற்றல் ரத்தத்தோடலேருந்து கலந்து அந்த ரத்தம் இருக்கக்கூடிய எல்லா பழத்துக்கும் போயிட்டு என்ன பண்ணால் ஒரு எனர்ஜி வந்து கொடுத்துருக்கும், ஒரு ஆற்றல் வந்து கொடுத்துருக்கும். ஸோ இது மூலியமாக தான் வந்து நடக்குது. அடுத்து உங்களுக்கு தெரியுமா பாருங்கள், உணவூட்ட பொருட்களை உட்கிருத்தல் தேவையான மற்றும் நோய்க்கிருமிகளான பாக்டீரியா, வைரஸ் போன்றவற்றின் தாக்கத்திலிருந்து குடற்பாதையை பாதுகாத்தல் போன்ற முரண்பாடான செயல்களை நித்தமும் செரிமான மண்டலம் எதிர்கொள்கிறது. செரிமான மண்டலத்து சாதாரணமான விஷயம் இல்லைங்க, அது எல்லா வேலையும் செய்யும். யா நம்மளுக்கு நம்ம எடுத்துக்கூடிய உணவுப் பொருட்களை என்ன பண்ணணும், ஜீரண செய்யுது, அதை தவிர்த்து நோய்க்கிருமிகள் பாக்டீரியா வரும், வைரஸ் இருக்கும், இல்லாட்டி இந்த பூஞ்சைகள் இருக்கும், என்னென்ன உள்ளே வரும் அதோட தாக்கத்திலிருந்து கூட நம்ம உடம்பு வந்து பாதுகக்கூடிய முக்கியமான ஒரு வேலையை வந்து செஞ்சிட்ருக்கேன். ஒவ்வொரு நாளும் சுமார் 7 லிட்டர் செரிமான திரவத்தை உணவு பாதைக்குள் செலுத்தி அதை மீண்டும் உறிஞ்சுகிறது. பாருங்கள், ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 7 லிட்டர் செரிமான திரவம் இந்த நொதி அது வந்து என்ன பண்ணால் திறந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணது வந்து உறிஞ்சிக்குது. இச்செயல் நடைபெறாவிட்டால் உடலின் நீர் சத்து குறைவதுடன் ரத்த அழுத்தமும் குறையும். ஸோ இந்த ப்ராசஸ் குறைஞ்சி போச்சு அப்படின்னா நீர் சத்து நம்ம உடம்புல குறைய ஆரம்பிக்கும். நீர் சத்து குறைவதுனா ரத்தத்தோட அழுத்தமும் நம்மளுக்கு என்ன பண்ணால் குறைய ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ இது எல்லாமே இங்கே என்ன பண்ணால் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான பகுதி செரிமான மண்டலம். உணவு உட்கொள்ளுதல், உணவில் உள்ள பெரிய மூலக்கூறுகளை சிறிய மூலக்கூறாக சிதைத்தல், இந்த மூலக்கூறுகளை ரத்தத்தில் உட்கிரித்தல், உட்கிரிக்கப்பட்ட பொருட்களை செல் பொருட்களாக மாற்றுதல், தன்மயமாதல் மற்றும் செரிக்காத கழிவுப் பொருட்களை வெளியேற்றுதல் ஆகியவை செரித்தலின் பல்வேறு நிலைகளாகும். செரித்தல் அப்படின்னு இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமானது இல்லையா. செரித்தல் அப்படின்னு உணவுப் பொருட்களை உட்கொள்ளுதல் இல்லையா. நம்ம உணவுப் பொருட்களை என்னது கார்போஹைட்ரேட்டோ, புரதமோ, இல்லாட்டி விட்டமினோ, இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா தாது பொருட்கள் ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம், உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறோம். இந்த செரித்தல் அப்படின்றது என்ன, அதுதான் இல்லையா. டைஜஷன் அப்படின்றதுன்னா பெரிய பெரிய பொருளை உடச்சி சின்ன பொருளை மாற்றுற இந்த இதுதான் பார்த்திங்கன்னா செரித்தல் அப்படின்னு சொல்லுவோம்.
பெரிய பொருளை உடச்சி சின்ன பொருளாக மாற்றி அதிலிருந்து நம்மளுக்கு என்ன ஆற்றலை எடுத்துக்கும், எனர்ஜி எடுத்துக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா செரித்தல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இதில் என்ன அப்படின்னா உணவு உட்கொள்ளுதல், உணவு எடுத்துக்கிறோம். உணவில் பெரிய மூலக்கூறுகளை சிறிய மூலக்கூறாக சிதைத்தல், அதுதான் வந்து செரித்தல் அப்படின்னு சொல்கிறோம். இல்லையா, பெரிய பொருளை உடச்சி சின்ன பொருளை மாற்ற இந்த ப்ராசஸ் செரித்தல். இந்த மூலக்கூறுகளை ரத்தத்தில் உள்ள உட்கிரித்தல் உட்கிரிக்கப்பட்ட பொருட்களை செல் பொருட்களாக மாற்றுதல். இல்லையா, செரிக்குது, செரிக்கிறது உட்கிரித்தல் ப்ராசஸ் நடக்குது. உட்கிரித்திலிருந்து அதிலிருந்து நம்மளுக்கு தேவையான பொருட்களை வந்து எடுத்துக்குது. மற்றும் செரிக்காத கழிவுகளை வெளியேற்றுதல் ஆகியவை செரித்தல் பல்வேறு நிலைகளாகும். போதுமான அளவுக்கு எல்லா பொருளும் டைஜஸ்ட் பண்ணிடுச்சு, அரைச்சி வச்சு ஒரு சில பொருட்களை அரைக்க முடியாத தேவையில்லாத பொருட்கள் என்ன பண்ணால் வெளியேற்றுது, தன்மயமாதான்னு சொல்லுவோம். சரி, இந்த ப்ராசஸ் நடக்குது. செரித்தல் பல்வேறு நிலைகளாகும். செரிமான மண்டலத்தில் உணவு பாதை மற்றும் அதனை சார்ந்த சுரப்புகள் உள்ளடங்கியுள்ளன. இதை தவிர்த்து இங்கே என்னென்ன பார்த்தீங்கன்னா செரிமான மண்டலத்தில் உணவு பாதை மற்றும் அதை சார்ந்த சுரப்பிகள் இருக்குது. சரியா, டைஜஸ்ட் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, செரிமான சுரப்பிகள், சரியா, உமிழ் சுரப்பிகள், இதெல்லாமே பார்த்திங்கன்னா இதில் வர ஆரம்பிக்கும். சொல்ல ஃபஸ்ட்டு உணவு பாதையின் அமைப்பு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் அலிமெண்ட்ரி கேனல். சரி, உணவு பாதையின் அமைப்பு எப்படிலாம் இருக்குது. நீண்ட உணவு பாதை அப்படின்னா வாய்ப்பகுதியில் ஆரம்பித்து மலத்துவாரத்தில் முடிகிற இந்த பகுதி தான் வந்து உணவு பாதை அப்படின்னு சொல்லுவோம். சரியா, வாய்ப்பகுதியில் ஆரம்பிக்கும். வாய்ப்பகுதியில் என்ன பண்ணால் வெளிப்பகுதி உதடு, அதுக்கப்புறம் வாய், வாயில் என்ன பார்த்தீங்கன்னா பற்கள் இருக்கும். இல்லையா, பற்களுக்கு அப்புறம் நாக்கு, தாடைகள், தாடைகள் அப்புறம் என்ன பண்ணால் உமிழ் சுரப்பிகள் இது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உணவு குழல், உணவுக்குழாய், உணவு குழல் இருக்கும். உணவு குழலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இறப்பை இருக்குது. இறப்பையிலேருந்து அடுத்து பார்த்திங்கன்னா குடல் பகுதி, குடல் பகுதி ரெண்டு பகுதியாக பறிக்கும், சிறுகுடல், பெருகுடல். இல்லையா, சிறுகுடலில் மூணு பகுதி டியோடினம், ஜினினம், இலியம். பெருங்குடலில் பார்த்திங்கன்னா மூணு பகுதி சீக்கம், ரெக்டம், கோலன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலக்குடல், அதான் ஆனஸ்தான்னு சொல்லுவோம். இல்லையா, ஸோ இந்த பகுதியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வந்து இருந்துகிட்ருக்கும். இப்போலாம் நீண்ட தசையிலான உணவு பாதையானது முன்பக்கத்தில் வாயில் துவங்கி பின்பக்கத்தில் மலத்துளையில் முடிகிறது. உணவுக் குழாயில் வாய், வாய்க்குழி, தொண்டை, உணவுக் குழல், இறப்பை குடல், மலக்குடல் மற்றும் மலத்துளை ஆகியவை அடங்கும். வாயானது உணவை பெறும் பகுதியாகும். இல்லையா, இதில் என்னாக்கன்னா வாய்ப்பகுதி வந்து உணவை பெறுது, உணவு வாங்குது. வாய்க்குழி திறக்கிறது. வாய்க்குழியில் பற்கள், நாக்கு ஆகியவற்றின் மூலம் உணவு அரைக்கப்படுகிறது. ஸோ இந்த இடத்துல பல் இருக்குது, நாக்கு இருக்குது, இதெல்லாமே என்ன பண்ணால் அரைக்க ஆரம்பிக்கும். உமிழ் சுரப்புகளால் துறக்கப்படும் உமிழ்நிலையில் உள்ள நொதிகள் வேதிய சரித்திரை துவங்குகின்றன. இல்லையா, ஸோ இங்கே போயிட்டு என்ன பண்ணால் அரைக்க ஆரம்பிங்கன்னா அந்த உமிழ் சுரப்பு இருக்கும். உமிழ் சுரப்பில் என்ன பண்ணால் உமிழ் துறக்க ஆரம்பிக்கும். உணவு பொருட்களோட உணவோட உணவு என்ன பண்ணால் மிங்கிலாக ஆரம்பிக்குது. ஒவ்வொரு பல்லும் தாடை எலும்பில் உள்ள குழியினுள் பதிந்துள்ள முறைக்கு தீக்கோடன் என்று பெயர். யா, தீக்கோடன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இதை பாருங்கள், தீக்கோடன் அப்படின்னு என்னென்னா இந்த பற்குழி இருக்கு இல்லையா, தாடை, தாடையிலேருந்து குழி இருக்கும். இந்த குழியில் பல் வந்து புதைந்திருக்கும். ஸோ அந்த புதைந்திருக்க அந்த பகுதி அந்த முறைக்கு தான் நம்ம என்ன சொன்னால் தீக்கோடென்ட் அப்படின்னு சொல்கிறோம். தீக்கோடென்ட் அதுதான். மனிதன் உட்பட்ட பல பாலூட்டிகள் தன் வாழ்நாளில் இருமுறை பற்கள் முளைக்கும் தன்மையுடையவை. பாலூட்டிகளும் எல்லாமே மனிதன் உட்பட அதோடய வாழ்நாளில் ரெண்டு முறை பல் முளைக்க ஆரம்பிக்கும். இல்லையா, ஸோ அந்த மாதிரி பல் இருந்துச்சுன்னா அது வந்து என்னென்னா டைகோடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து டை மீன்ஸ் டூ, டைனா ரெண்டு, ரெண்டு முறை என்ன பண்ணால் பல் வந்து முளைக்க ஆரம்பிக்கும். நம்ம கூட பார்த்துருப்போம் இல்லையா, பால் பல் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறமா நிரந்தரமான பல் ஒன்று இருக்கும். இல்லையா, பால் பல் அதிகபட்சமாக ஒரு 12-15 அந்த வயசுக்குள்ளே என்ன பண்ணால் பல் ஒன்று ஒன்று என்ன பண்ணால் விழ ஆரம்பிக்கும். இல்லையா, அந்த வயசுக்குள்ளே விழ ஆரம்பிக்கும். அது ஒவ்வொன்றா சின்ன வயசுலேருந்து விழுந்துட்டு வரும். இல்லையா, ஸோ அப் டு 12-13-14 அந்த வயசு வரைக்கும் என்ன பண்ணால் வளர்ந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அந்த பருவமடைக்கிறோம். அந்த அது வரைக்கும் என்ன பண்ணால் விழுந்து நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் வரக்கூடிய பற்கள் எல்லாமே என்ன பண்ண சொல்லணும்னா நிரந்தர பற்கள். பால் பற்கள் விழுந்துச்சுன்னா வரது எல்லாமே நிரந்தர பற்கள் தான். நிரந்தர பற்கள் விழுந்துச்சுன்னா மறுபடியும் என்ன பண்ணால் பல் வந்து முளைக்காது. யா, வந்து இருக்கு. டைஃபோடென்ட் இருப்பேன், தீக்கோடென்ட் ஒன்று இருக்கும், டைஃபோடென்ட் ஒன்று இருக்கும். தீக்கோடென்ட்னா தாடையில் பல் எந்த இடத்துல அந்த வரிசையில் உட்காந்துட்டு இருக்கோ எந்த அமைப்பில் இருக்காது வந்து தீக்கோடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். டைஃபோடென்ட்னா ரெண்டு பற்கள், பால் பற்கள், நிரந்தர பற்கள் சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. முதலில் தோன்றும் 20 தற்காலிக பற்கள், பால் பற்கள் உதிர்ந்து பின் 32 நிரந்தர பற்கள் தோன்றும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, ஃபஸ்ட்டு வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா 20 பல், பால் பல். அந்த 20 பல் என்ன பண்ணால் லாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் நிரந்தரமான 32 பல் வந்து உருவாகுது. நிரந்தர பற்களில் உளி வடிவ வெட்டும் பற்கள், இன்சிசாஸ். ஸோ பற்களோட சூத்திரம் ரொம்ப முக்கியமானது பாருங்கள், ICPM. சரியா, 2-1-2-3 அதே தான், 2-1-2-3 × 2 = 32.
சரிங்களா. ஐ மீன்ஸ் இன்சிசஸ், இன்சிசஸ்னால் வெட்டும் பல் இல்லையா. சி மீன்ஸ் கேனியன்ஸ், கேனியன்ஸ்னால் குறைப்பல். பி மீன்ஸ் ப்ரீமோலார், ப்ரீமோலார்னால் முன்கடவாய்ப்பல். எம் மீன்ஸ் மோலார், பின்கடவாய்ப்பல். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஐசிபிஎம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து 2 மார்க்கில் 3 மார்க்கில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்பாங்க. பர்ச்சூத்திரம், மனிதர்கள் பர்ச்சூத்திரம் எடுத்துள்ளோம் இல்லையா. ஸோ இதான் ஐசிபிஎம் 2123. இது வந்து மேல்தாடை, இது வந்து கீழ்த்தாடை இல்லையா. ஸோ இப்போ வெட்டும் பல் 4, மேல்தாடையில் 4 இருக்கும். குறைப்பல் மேல்தாடை 2 இருக்கும். முன்கடவாய்ப்பல் மேல்தாடையில் 4, பின்கடவாய்ப்பல் மேல்தாடையில் 6 இல்லையா. ஸோ அதே மாதிரி 2, 4, 2, 4, 6 ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணால் கீழ் தடையில் இருந்துருக்கும். டோட்டலாக வந்து 32 பற்கள் வந்து இருந்துட்டுருக்கு. வெட்டும் பற்கள் ஐ, கூறிய கிழிக்கும் தன்மை கொண்ட கோரைப்பற்கள் சி, அரைத்தலுக்கான முன்கடவாய் பற்கள் ப்ரீமோலார் பிஎம் மற்றும் பின்கடவாய் பற்கள் மோலார் எம் என்னும் வகையில் உள்ள தன்மைக்கு எட்ரோடென்ட் என்று பெயர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத் இருந்துச்சுன்னா அது வந்து எட்ரோடென்ட் அப்படின்னு சொல்லும் சரியா. ஒரே மாதிரியான டீத் இருந்தால் ஓமோடென்ட்டு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத் இருந்தால் எட்ரோடென்ட் சரியா. எட்ரோடென்ட்னா இதுதான். இந்த என்ன 4 வகையான பல் இருக்கா, வெட்டும் பல் இருக்குது, கோரை பல் இருக்குது, முன்கடவாய் பல் இருக்குது, பின்கடவாய் பல் இருக்குது சரியா. இந்த கார்னிவோரஸ் அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். கார்னிவோரஸ் அனிமல்ஸ் இந்த மாமிச உண்ணிகள், மாமிச உண்ணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓமோடென்ட் டென்டிஷன் சொல்லுவோம். ஓமோடென்ட்னா ஒரே மாதிரியான பல் அமைப்பு. அது என்ன பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த கோரைப்பட்கள். எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், நம்ம வீட்டிலே கூட பார்க்கலாம் அந்த நாய் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பூனை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு பல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கூர்மையாக இருக்கும் இல்லையா. அது எதுக்குன்னா தசைகளை கிழித்து அது வந்து உணவாக எடுத்துக்கிறது அந்த கூர்மையான பற்கள் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை. ஸோ அது இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய எல்லா பல்லுமே ஒரே மாதிரியாக கூர்மையாக தான் இருந்துருக்கும். ஸோ அதனால தான் அது வந்து பார்த்திங்கன்னா ஓமோடென்டென்டிஷன். நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெட்டும் பல், குறைப்பல், முன்கடவாய்ப்பல், பின்கடவாய்ப்பல் விட்டு 4 வகையான பல் இருக்கிறதுனால வந்து எட்ரோடென்டென்டிஷன் ஒரே மாதிரி இருந்தால் ஓமோடென்டென்டிஷன் சொல்லுவோம் சரியா. மேற்படி அமைப்பை குறிக்கும் மனிதன் பர்சூத்திரம் 2123 2123 2 சரியா. கால்சியம் மற்றும் மெக்னீசியம் ஆகியவை பற்களின் மேல் படிந்து டார்ட்டர் அல்லது கால்குலஸ் என்னும் கடினமான படிவை ஏற்படுத்துகிறது. இந்த படிவிற்கு பற்றுப்படலம் பிளேக் என்று பெயர். இந்த படிவை நீக்காவிடில் பல்லின் ஈறு மற்றும் எனாமல் பகுதிகளுக்கிடையே உள்ள இடைவெளியில் இது பரவி வீக்கத்தை தோற்றுவிக்கும் இல்லையா. பண்ணுங்க இந்த கால்குலஸ் என்னும் கடினமான படிவு ஏற்படுத்துது. இதுக்கு பற்றுப்படலம் என்று பெயர். இதில் என்ன பண்ணால் சம்டைம்ஸு இந்த இது மேலே வந்து இந்த கால்குலஸ் மேலே என்ன பண்ணுன்னா கரைப்படி ஆரம்பிக்கும் இல்லையா. இந்த கரையை சரியாக நம்ம சரிவர ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா அது என்ன பண்ணால் அதை நீக்காமல் அது அப்படியே பல் அப்படியே உட்காந்துட்டு அந்த ஈறு பகுதி அந்த பல் ஒரு பல்லுக்கு இன்னொரு பல்லுக்கு வந்து இடைப்பட்ட சந்து சொல்லுவில்ல கேப், அந்த கேப்பில் என்ன பண்ணால் கிருமி உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பல்லோட அமைப்பு என்ன பண்ணால் அழிச்சிட்டே இருக்கும். ஸோ அந்த எனாமல் பகுதியெல்லாமே வந்து அழிய ஆரம்பிக்கும். எனாமல் பகுதிக்கிட்ட உள்ள இடைவெளியில் இது பரவி வீக்கத்தை ஏற்படுத்திருக்கும். இதற்கு ஈறு வீக்க நோய், ஜிஞ்சிவிட்டிஸ் என்று பெயர். ரொம்ப முக்கியமானது ஜிஞ்சிவிட்டிஸ், ஈறு வீக்க நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஈறுகள் சிவந்து ரத்த கசிவு ஏற்படுவதால் மற்றும் வாயிலிருந்து துர்நாற்றம் வீசுவதால் ஆகியவை நோயின் அறிகுறிகள் ஆகும். ஈறு வீங்கி என்ன பண்ணால் ரத்த கசிவு வர ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து வாயிலிருந்து துர்நாற்றம் வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே அதோட முக்கியமான அறிகுறி அப்படின்னு உணவு மெல்லுதலில் பயன்படும் பற்களின் உறுதியான பகுதி எனாமல் ஆகும். ரொம்ப உறுதியான பகுதி நம்ம என்ன சொல்லணும்னா எனாமல் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. எனாமல் பகுதியாகும் இல்லையா. ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும், மீதி வந்து அடுத்த கிளாஸ் பார்க்கலாம்.